வணக்கம் நண்பர்களே, நம்ம வீட்டு கறிக்கஞ்சி சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி அருமையான ஒரு கருவேப்பிலையை வச்சு சூப்பரான ஒரு சட்னி அரைக்க போகிறோம். ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான குளிர்ச்சி தரக்கூடிய இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கரலாம். நம்ம கருவேப்பிலை தானே இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தாளிச்சுட்டு கொஞ்சமாக கீழே பிள்ளைங்களாம் பெருக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தீங்களா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் கருவேப்பிலையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் கடலைப்பருப்பு, 2 பல்லாரி வெங்காயம், 3 தக்காளி பழமும், 6-7 வரமிளகாய் உங்களுக்கு காருக்கு தகுந்து எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கரலாம். பாத்திரம் சூடானோடனே அதுக்கு தேவையான எண்ணெயை எடுத்துக்கரலாம். எண்ணெய் சூடானோடனே சமையல் கலப்பரம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கரலாம். முடி வந்து அடர்த்தி இல்லாதவங்க, கருப்பு முடி இல்லாமல் செம்பட்ட முடி இருக்கிறவங்க, புருவத்தில் முடி இல்லாதவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலையை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் ஒரு சட்னியாவோ ஒரு வேறு துவையலாவோ கருவேப்பிலை பொடியாவோ அரைச்சி சேர்த்துக்கிட்டால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. சமையல் கலப்பரப்பை இப்படி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கரலாம். நம்ம வந்து தாளிக்கிறதுக்குன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தான் தாளிப்போம். பசங்க பெருக்கி கீழே போட்டுருவாங்க. நீங்கள் அதை இப்படி சட்னியாவோ துவையலாவோ வேறு கருவேப்பிலை சாதமாகவோ கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இப்படிலாம் பண்ணி வச்சுக்கிட்டுலாம் கருவேப்பிலை நிறையா வந்து உடம்புல நம்ம சேர்த்துக்குவோம். சமையல் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அது கூட இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறோம். வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கரலாம். அடுப்பை குறைச்சி வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெடிச்சிடும். அடுப்பை குறைச்சி வச்சு வரமிளகாய் போடுங்க, அல்லது 2 கிள்ளி போட்டிங்கன்னா வெடிக்காது. தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோ கருவேப்பிலையை சேர்த்துக்கரலாங்க. அருமையான கருவேப்பிலை சட்னிக்குரிய பொருட்கள் தயாராகிக்கிட்டு இருக்கு. கருவேப்பிலையை இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உடலுக்கு குளிர்ச்சி, கண் எரிச்சல் இருக்கவங்களாம் இது மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா கண் எரிச்சல் குறையும், முடி வளரும், நல்லா முடி வளரும். உடம்புக்கு குளிர்ச்சி ஆகிறதுனாலே முடி நல்லா வளரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. கல் உப்பு போட்டு வதக்குன்னா சீக்கிரம் வதங்கப்பட்டுரும். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், கல் உப்பு போட்டாச்சு. கல் உப்பு போட்டு நல்லா சுருளை வதக்கி விட்டுக்குங்க. கருவேப்பிலையை நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி எறியக்கூடாது. அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கருவேப்பிலை போடாமல் தாளிக்காத குழம்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்தாதான் அந்த குழம்போட வாசனையே எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அளவுக்கு கருவேப்பிலை ஒவ்வொரு சமையல்லையும் மெயினான ஒன்று. அதை வந்து நம்ம துச்சமாக நினச்சி தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு சமையலுக்கும் மிக முக்கியமான பொருளில் ஒன்று கருவேப்பிலையாகும். நல்லா வதக்கி ஆற வச்ச பின்னாடி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கோங்க. சோடா போட்டிங்கன்னா சீக்கிரம் மிக்சி வந்து கெட்டு போயிடும். இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு அருமையான கருவேப்பிலை சட்னிக்குரிய பொருட்களை போட்டு அரைச்சி எடுத்துக்கரலாம். பாருங்கள், சூப்பராக சுவையான கருவேப்பிலை சட்னி தயாராகிடுச்சுங்க. அருமையான கருவேப்பிலை சட்னி பார்க்கவே எச்சி விட்ற மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்குங்க. தோசைக்கு இட்லிக்கெலாம் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. கருவேப்பிலையை இந்த மாதிரி அரைச்சி கொடுத்துட்டா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, எடுத்து எரிய மாட்டாங்க. கருவேப்பிலை வேஸ்ட் ஆகாது.
அருமையான கருவேப்பிலை சட்னி தயாராகிடுச்சு நண்பர்களே. நீங்களும் இது மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு சாப்பிடுங்க, வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.